ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் சொல்ல போகிற ஏர்னிங் ஆப்பை எல்லோருமே ட்ரை பண்ணி பாருங்கள். எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த ஒரு ஏர்னிங் ஆப்பில் எல்லா யூஸருமே பெரிய பெரிய அமௌண்ட் ஏர்ன் பண்ணிக்க முடியும். இந்த ஆப்பில் நீங்கள் ஏர்ன் பண்ணுறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட், ரெஃபரல் எதுவுமே நீங்கள் பண்ண வேணாம், ஒர்க்கு கூட கிடையாது. ஜஸ்ட் இந்த ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிடத்துக்கும் மட்டும்தான் உங்களோட ஒர்க் இருக்கும். ஜஸ்ட் அந்த ஒர்க்கை மட்டும் நீங்கள் முடித்தாலே பெரிய அமௌண்ட் ஏர்ன் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோவில் அந்த ஏர்னிங் ஆப்பில் எப்படி ஜாயின் பண்ணுறது, ஒர்க் பண்ணுறது எல்லாமே நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் கொடுத்துருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா, நம்ம சேனலில் எந்த ஒரு ஏர்னிங்ஸ் வீடியோ போட்டாலும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலைன்னா மஸ்ட்டாக ஜாயின் பண்ணுங்கள். எந்த ஒரு ஏர்னிங் அப்ளிகேஷன் புதுசாக வந்தாலும் அதோட லிங்க், பேமெண்ட் ப்ரூஃப், வேறு எந்த ஒரு அப்டேட் இருந்தாலும் ஃபஸ்ட்டு நம்ம டெலிகிராம் சேனலில் தான் போஸ்ட் போடுவோம். அதுக்கப்புறம் தான் வீடியோ கிரியேட் பண்ணி யூடியூப்பில் அப்லோட் பண்ணுவோம். உங்களுக்கு அட்வான்ஸாகவே எல்லா விதமான ஏர்னிங் அப்டேட்டும் தெரிஞ்சுக்க நினச்சிங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கான ஏர்னிங் அப்ளிகேஷனை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம BOTC காயினை மைனிங் பண்ணி ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஒரு மைனிங் ஆப்பில் நம்ம மைனிங் பண்ணி ஏர்ன் பண்ணக்கூடிய காயினோட ரேட்டு பார்த்திங்கன்னா 800 ரூபாய். இந்த காயினை ஆல்ரெடி மார்க்கெட்டில் லான்ச் பண்ணிட்டாங்க. காயின் டபிள்யூஓ கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சரில் இந்த காயினு $10 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஒரு காயினோட ரேட்டு இன்றைக்கு படி $10, அதை இந்தியன் மதிப்பு படி பார்த்தோம்னா 800 ரூபாய் நமக்கு கிடைக்கும். இன்றைக்கி உள்ள ரேட்டுக்கு நம்ம ஒரு காயினை விற்றாலே நமக்கு 800 ரூபாய் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த காயினை வேல்டில் இருக்கிற பெரிய பெரிய கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சரில் லான்ச் பண்ண போகிறாங்க. அதில் லான்ச் பண்ணிட்டாங்கன்னா இந்த காயினோட ரேட்டு ரொம்பவே அதிகரிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த மைனிங் ஆப்பில் நம்ம மைனிங் பண்ணி ஏர்ன் பண்ணக்கூடிய காயினோட சப்ளை ரொம்பவே கம்மி. 2 லட்சம் காயின் மட்டும்தான் சப்ளை கொடுக்குறாங்க. ஸோ எந்த அளவுக்கு சீக்கிரமாக நீங்கள் மைனிங் பண்ணி ஏர்ன் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அதிகமான அமௌண்ட்டு கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மைனிங் ஆப் கூட யார் யார் டைஎஃப்ல இருக்கிறாங்கன்னா, டெரா, பை நெட்ஒர்க், ஃபினான்ஸ், இன்னும் ஒரு சில கம்பெனிகள் டைஎஃப்ல இருக்கிறாங்க. இந்த இதில் பார்த்தீங்கன்னா பை நெட்ஒர்க்கை பற்றி எல்லோருக்குமே தெரிஞ்சிருக்கும். சேம் கான்செப்டில் வந்த ஒரு மைனிங் அப்ளிகேஷன். அந்த பை நெட்ஒர்க்கில் 4 இயருக்கு முன்னாடி ஜாயின் பண்ணி மைனிங் பண்ண பீப்புள் எல்லோருமே இன்றைக்கி லட்சக்கணக்கில் ஏர்ன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபினான்ஸ் அக்கௌண்ட்டை பற்றி எல்லோருக்குமே தெரிஞ்சிருக்கும். வேர்ல்டிலே No. 1 கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சர் ஃபினான்ஸ் கூட இவங்க டைஎஃப்ல இருக்கிறாங்க. ஸோ இது மூலமாக என்ன தெரியுதுன்னா, இந்த ஒரு மைனிங் ஆப் மூலமாக நம்ம நல்ல அமௌண்ட்டு ஏர்ன் பண்ணிக்க முடியும். டைம் வேஸ்ட் பண்ணாமல் உடனே எல்லோருமே ஜாயின் பண்ணுங்கள். அது எப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற மைனிங் ஆப்போட டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு மைனிங் ஆப்பை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துக்க முடியும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல் ஆப் டவுன்லோட் பண்ணிக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆண்ட்ராய்டு ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நெக்ஸ்ட் பேஜ் வந்து கேட்கும். இதில் சைனாவை செலக்ட் பண்ணி இந்த மொபைல் ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் உங்கள் மொபைல் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் டாப்பில் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த பேஜை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட், பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா இன்வைட் கோட் படக்கூடிய ஒரு சின்ன ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துல டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க இன்வைட் கோடை என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேப்சா கேட்பாங்க. இந்த கேப்சாவை என்ட்ரு பண்ணுங்கள். இந்த ஒரு ஆப்பை பொறுத்த வரைக்கும் நமக்கு கொடுக்கக்கூடிய கேப்சா எந்த மாதிரி கேப்சா கொடுப்பாங்கன்னா கால்குலேஷன் கேப்சா தான் கொடுப்பாங்க. இதில் நீங்கள் உத்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கால்குலேஷன் வந்து இருக்கும். கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல், இந்த கால்குலேஷனில் ஏதாவது ஒரு கால்குலேஷன் வந்து கொடுப்பாங்க. அதுக்கான ஆன்சரை நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் கிரியேட் ஆகிரும். அக்கௌண்ட் க்ரியேட் ஆனதுக்கப்புறம் நம்ம நம்மளோட ஜிமெயில் அக்கௌண்ட்டை வெரிஃபை பண்ணணும். வெரிஃபை பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட்டு உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த ஒரு ஏர்னிங் ஆப்லேருந்து உங்களுக்கு இந்த மாதிரி இமெயில் சென்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த இமெயிலில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் வெரிஃபிகேஷன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட் வெரிஃபை ஆயிரும். வெரிஃபை ஆனதுக்கப்புறம் உங்களோட அக்கௌண்ட்டை லாக்இன் பண்ணிவிட்டு உள்ளே வாங்க. உள்ளே வந்தீங்கன்னா இந்த ஏர்னிங் ஆப்போட இன்டர்ஃபேஸ் நமக்கு இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த ஒரு ஏர்னிங் ஆப்பில் ஃபஸ்ட்டு நம்ம கூகுள் அத்தன்டிகேட் செட்டப் வந்து பண்ணணும். அதுக்கப்புறம் தான் மைனிங் பண்ணிக்க முடியும். கூகுள் அத்தன்டிகேட் எப்படி செட்டப் பண்ணுறதுனா, உங்கள் ஆப்பில் கொடுத்துருக்க இந்த ஒரு மைனிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் டாப்பில் பார்த்தீங்கன்னா கூகுள் அத்தன்டிகேட் ஆப் டவுன்லோட் பண்ணிக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணி அந்த ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கன் கொடுத்துருப்பாங்க. அந்த ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள்.
அந்த ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் ரெண்டு ஆப்ஷன் உங்களுக்கு கேட்கும். ரெண்டு ஆப்ஷனில் ஏதாவது ஒரு ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் நமக்கு ரெண்டு காலம் கொடுத்துருப்பாங்க. அந்த ரெண்டு காலமில் கீழே கொடுத்துருக்க இந்த நேம் அண்ட் கீயை என்ட்ரு பண்ணணும். மேலே கொடுத்துருக்க நேமில் இதை காப்பி பண்ணி அப்படியே என்ட்ரு பண்ணிடுங்க. அதுக்கு கீழே கொடுத்துருக்க கீன்னு கேட்டிருப்பாங்க, அந்த கீழ இந்த கீயை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா நமக்கு ஓடிபி ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். ஒரு ஒரு 30 செகண்டுக்கும் ஒரு ஓடிபி அந்த ஆப்பில் ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். அந்த ஓடிபியை எடுத்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிட்டு வெரிஃபை ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா கூகுள் அத்தன்டிகேட் செட்டப் முடிஞ்சிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் மைனிங் பண்ணி ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். மைனிங் பண்ணுறதுக்கு உங்கள் ஆப்பில் கொடுத்துருக்க இந்த ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான டைம் ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த டைம் முடிஞ்சதுக்கப்புறம் மைனிங் ஸ்டாப் ஆயிரும். அதுக்கப்புறம் திரும்ப இந்த ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் மைனிங்கை ஸ்டார்ட் பண்ணணும். இதே மாதிரி இந்த டைம் முடிய முடிய நீங்கள் மைனிங் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது வரைக்கும் நம்ம சேனலில் பார்த்தா மற்ற மைனிங் ஆப்ஸ் மாதிரி இந்த ஆப்ஸ் வந்து கிடையாது. மற்ற மைனிங் ஆப்பில் நம்ம ஒரு ஒரு 24 மணி நேரத்துக்கும் மைனிங் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த ஒரு ஆப்பில் ஒரு ஒரு 10 நிமிடத்துக்கும் நம்ம மைனிங் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் மைனிங் பண்ணி ஏர்ன் பண்ணக்கூடிய அமௌண்ட் எல்லாமே மேலே டாப்பில் இந்த இடத்துல உங்களுக்கு ஷோ பண்ணுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாகவே நமக்கு ஒரு மைனிங் ஸ்பீடு டிஃபால்ட்டாகவே கொடுத்துருப்பாங்க. அந்த மைனிங் ஸ்பீடை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டோம்னா நம்மளோட இன்கமும் இன்க்ரீஸ் ஆகும். நம்ம மைனிங் ஸ்பீடை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுனா உங்கள் ஆப்பில் மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு பெல் ஐக்கன் கொடுத்துருப்பாங்க. அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் டாப்பில் பார்த்தீங்கன்னா பவர் கோட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த பவர் கோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் இந்த இடத்துல நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க பவர் கோடை என்ட்ரு பண்ணிவிட்டு டிட்டர்மைன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட மைனிங் ஸ்பீடை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். எல்லோருமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க பவர் கோடை யூஸ் பண்ணி உங்களோட மைனிங் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அதிகமான அமௌண்ட்டை ஏர்ன் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு ஏர்னிங் அப்ளிகேஷனை யாருமே மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. வேறு லெவலில் இந்த ஒரு ஏர்னிங் ஆப்பில் நம்ம அமௌண்ட் ஏர்ன் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.